ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கலட்டா இன்ஃபோ தமிழ். இன்னைக்கு இந்த வீடியோவில் செம சூப்பரான வித்தியாசமான வெரைட்டியான கேக்ஸ்லாம் தாங்க பார்க்க போகிறீங்க. இந்த வீடியோ செம யம்மியாக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், அதனால் ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். இன்னைக்கான வீடியோட க்வெஸ்சன் என்ன அப்படின்னா, நீங்கள் உங்கள் பர்த்டேக்கு கேக்ஸ்லாம் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணியிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். என்னோட பர்த்டேக்கு நான் இது வரைக்கும் கேக் கட் பண்ணி செலிப்ரேட் பண்ணதே கிடையாதுங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இந்த வீடியோ லைக் பண்ணி என்னோட சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்க அப்படின்னா எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கான என்கரேஜ்மெண்ட்டாக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ நீங்கள் பார்க்குறது KFC சிக்கன். KFCக்கு போயிட்டு நீங்கள் பக்கெட் சிக்கன் சாப்பிட்ருப்பீங்க. அதே மாதிரி இந்த பொண்ணு KFC பக்கெட் மாதிரியும் அதுக்குள்ளே சிக்கன் இருக்கிற மாதிரியும் கேக்கிலேயே எவ்வளோ அழகாக பண்ணுறாங்கன்னு பாருங்களேன். அதை கட் பண்ணி அவங்க சாப்பிடும் போதே நமக்கும் அதை சாப்பிடணும் போலே தோணுதில்ல. இப்போ நீங்கள் பார்க்குறது லிப்ஸ்டிக் கேக். கேர்ள்ஸ் மோஸ்ட்லி லிப்ஸ்டிக் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அந்த லிப்ஸ்டிக்கில் ஒரு புதுமையான முயற்சி பண்ணியிருக்காங்க. லிப்ஸ்டிக் மாதிரியான வடிவத்திலேயே கேக்கை செஞ்சு அசத்தியிருக்காங்க இந்த பொண்ணு. பாருங்களேன், எவ்வளோ அழகாக ஒரிஜினல் லிப்ஸ்டிக் மாதிரியே கேக்கிலேயே அவ்வளோ அழகாக செஞ்சு அசத்தியிருக்காங்கல்ல, இதை பார்க்கும்போதே எனக்கு அப்படியே எடுத்து சாப்பிடணும் போல தோணுதுங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பெப்சி கேக். பெப்சி கேக் பண்ணுறதுக்கு முதல்ல ஸ்பாஞ்ச் கேக்கை ரவுண்ட் ரவுண்டாக கட் பண்ணி 1x1 அடுக்கி வைக்கிறாங்க. 1x1 அடுக்கும் போதே நடுவில் க்ரீமை தடவிக்கிட்டே வராங்க. இதை அப்படியே பெப்சி மாதிரியே ஷேப்பில் கொண்டு வராங்க. இதுக்கு மேலே பிளாக் கலர் ஸ்ப்ரேலாம் அடித்து பெப்சி பாட்டிலில் ஒட்டியிருக்கிற மாதிரியே ஸ்டிக்கர்ஸ் எல்லாம் அப்படியே ட்ரா பண்ணி எவ்வளோ அழகாக மாற்றிட்டாங்கன்னு பாருங்களேன். அதுக்குள்ளே இருந்து பெப்சிலாம் வருது பாருங்கள், ரொம்பவும் வித்தியாசமாக இருக்குல்ல. அதை அப்படியே கட் பண்ணி வேற சாப்பிட்றாங்க. எனக்கு இதை பார்க்கும்போதே ரொம்ப டெம்ப்டிங்காக இருக்குங்க. இப்போ நீங்கள் பார்க்க போகிறது பம்ப்கின் கேக். பூசணிக்காய் வடிவத்திலேயே கேக்கை செஞ்சு நடுவில் ஒரு ஹோலை போட்டு பூசணிக்காய்க்கு நடுவில் விதைகள் இருக்கும் இல்லையா, அதுக்காக க்ரீன் கலர் ஜெம்ஸ் மிட்டாயை அது நடுவில் ஃபில் பண்ணுறாங்க. அதுக்கப்புறமா பேலன்ஸ் இருக்கிற கேக்கையும் மூடி அதை அப்படியே பம்ப்கின் மாதிரியே மாற்றுறாங்க. அதை கட் பண்ணுறாங்க. கட் பண்ணும்போது உள்ளே இருக்கிற ஜெம்ஸ் மிட்டாயெல்லாம் வெளியே வந்து விழுது பாருங்களேன். அது பார்க்குறதுக்கு உண்மையான பூசணிக்காய் கட் பண்ணும்போது விதைகள் வந்து விழுற மாதிரியே இருக்குல்ல. இப்போ உங்கள் எல்லாருக்கும் பிடிச்ச செக்ஷன் வந்தாச்சு, அதாங்க உங்கள் கமெண்ட்ஸ்க்கெலாம் ரிப்ளை பண்ண போகிறோம். வாங்க சப்ஸ்கிரைபர்ஸ் என்ன கமெண்ட் பண்ணியிருக்காங்கன்னு பார்க்கலாம். அலாஷியா ஷெர்லின்னு சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு காய்ச்சலாக இருக்கிறதுனால ஹாஸ்பிட்டலாம் அட்மிட் ஆகிருக்காங்களாம். அவங்களுக்கு பிளட் டெஸ்ட் வேறு எடுக்க போகிறாங்களாம். அவங்களுக்கு ரொம்ப பயமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. எனக்காக வேண்டிக்கோங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. கவலைப்படாதீங்க செல்லம், நீங்கள் சீக்கிரமே ரெக்கவர் ஆகி வந்துடுவீங்க. கவலையே படாதீங்க, உங்களுக்காக நாங்கள் எல்லோரும் ப்ரே பண்ணிக்கிறோம். நேற்றுக்கு போட்ட வீடியோவில் எந்த அனிமலோட ரிலேஷன்ஷிப் உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு நான் ஒரு க்வெஸ்சன் கேட்டிருந்தேன். அதுக்கு ஆர்எஃப் சலீமா அலி அப்படிங்கிறவங்க பதில் சொல்லியிருக்காங்க. அவங்களுக்கும் அவங்க தங்கச்சிக்கும் அந்த பிட்புல் டாக் அப்புறமா அந்த பேபியோட ரிலேஷன்ஷிப் தான் ரொம்பவே பிடிச்சிருந்தது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உண்மையிலேயே எனக்கும் அந்த ரிலேஷன்ஷிப் ரொம்பவே பிடிச்சிருந்தது சொல்லும். ஏன்னா அந்த பேபியை அந்த டாக் எவ்வளோ அழகாக அக்கறையாக பாசமாக பார்த்துக்குச்சுல. அசீம் மிஸ்டர் ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறவங்க இலங்கையிலேருந்து நமக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க. அவங்க ஊரில் டைனோசர் இருக்கான், யாருக்கெல்லாம் பார்க்க ஆசை சொல்லுங்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஏன்பா இது உனக்கே கொஞ்சம் ஓவராக தெரியல. இவங்க நம்ம வீடியோவில் எல்லா வீடியோவுக்கும் கமெண்ட் பண்ணுவாங்க. நான் இவங்களுடைய நேமை இப்போ தான் முதன் முதலாக நம்ம வீடியோவில் சொல்கிறேன். இதே மாதிரி உங்களுடைய கமெண்ட்டும் என்னோட வீடியோவில் இடம்பெறணும்னு நினச்சிங்கன்னா ஒவ்வொரு நாளும் காலையில் 10 மணிக்கு நான் அப்லோட் பண்ணுற வீடியோவில் சில கேள்விகள் கேட்டிருப்பேன். அந்த கேள்விக்கு நீங்கள் கமெண்ட்டில் போயிட்டு பதில் சொல்லணும். எந்த பதில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குதோ அந்த பதில் எடுத்து நான் என்னோட வீடியோவில் சொல்லுவேன். இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தது அப்படின்னா இந்த வீடியோவை லைக் பண்ணி உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.